திமுக அரசு தங்கள் கட்சியின் பொதுக்கூட்ட உரைகளை சட்டமன்றத்தில் ஆளுநர் படிக்க வேண்டும் என எதிர்பார்ப்பது எந்த விதத்தில் நியாயம் என்று பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆளுநர் பேசிய பின்னர் மரபிற்கு புறம்பாக முதல்வர் குறுக்கிட்டு பேசியதும் ஆளுநர் உரை சட்டசபை குறிப்பில் எப்படி இடம்பெற வேண்டும் என்று வலியுறுத்துவதும் முற்றிலும் தவறானது என்று குறிப்பிட்டுள்ளார். கண்ணியத்திற்கு மாறாக முதல்வர் நடந்து கொண்டதால் ஆளுநர் அவையை விட்டு வெளியேற நேரிட்டது என்று தெரிவித்துள்ள அண்ணாமலை, ஆளுநர் அவையில் இருக்கும்போது ஒளிபெருக்கி வழங்கப்படாத போதும் முதல்வர் பேசுவது தவறான முன் உதாரணம், வன்மையாக கண்டிக்கத்தக்கது என கூறியுள்ளார். ஜனவரி 7ஆம் தேதி உரையின் சில பகுதிகளுக்கு ஆளுநர் ஆட்சேபனை தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ள அண்ணாமலை, தமிழ்நாடு அமைதியான மாநிலமாக உள்ளது என்ற வாசகத்தை அரசு சேர்த்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கோவை கார் வெடிப்பு, பெட்ரோல் குண்டுவீச்சு சம்பவங்கள் போன்றவை நடந்த பிறகும் தமிழகம் அமைதி பூங்கா என்று ஆளுநரால் எப்படி பொய்யுரைக்க முடியும் என்று குறிப்பிட்டுள்ள அண்ணாமலை, மொத்தத்தில் மக்கள் பணத்தை கோடிக்கணக்கில் செலவு செய்து நடத்தப்படும் சட்டசபையில் நடப்பது எல்லாம் நாடகங்களே என்று விமர்சித்திருக்கிறாா்.